வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை அறச்சித்திர அறிக்கை பார்க்கும். 2021 அக்டோபர் 1 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வு அறிக்கை. இந்த மண்டலத்தில் நேற்று அதாவது அரியலூர் பெரம்பலூர், அரியலூரை விட பெரம்பலூரில் கனமழை பெய்தது. குன்னமெல்லாம் மிக கனமழை பெய்தது பல மணி நேரங்கள். அதேபோல் அரியலூர் மாவட்டத்திலும் கடலூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதியில் மழை பெய்திருக்கும். கள்ளக்குறிச்சி கிழக்கு மற்றும் கடலூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்றைக்கு மழைப்பொழிவு சற்று ஒதுக்கியிருந்தாலும் ஒரு இடங்களில் பெய்திருந்தாலும் அக்டோபர் 1 இன்று கண்டிப்பாக பரவலாக எல்லா ஊர்களுக்குமே பெய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த இருக்கிறது வானிலை அமைப்பு. இன்று அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 11 வரை கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் எல்லா இடங்களுக்குமே பரவலான மழை, ஆங்காங்கே கனமழை, ஓரிடங்களில் மிக கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அக்டோபர் 11 வரை மழை நீடிக்கும். எல்லாமே மாலை இரவு அதிகாலை மழை, ஒரு சில நாட்கள் மதியம் தொடங்கும். ஆனால் இன்றைக்கு மதியமே மழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. நேற்று மழைப்பொழிவு கிடைக்காத காரணத்தினால இருக்கக்கூடிய வெப்பநிலை காரணமாக இன்று மழை மதியமே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கடலூர் பகுதிகளில் தொடங்க இருக்கிறது. அதற்கு பிறகு அரியலூர் பெரம்பலூர் மாலை இரவு அரியலூர் பெரம்பலூர் உட்பட எங்கும் மழை. ஆக இம்மண்டலத்தில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை இருக்கிறது. எல்லாமே மாலை இரவு அதிகாலை மழை. அக்டோபர் 11 21 வரையும் மேலும் 2 நிகழ்வுகள் வங்கக்கடலில் இருக்குன்னா அதன் காரணமாக 5 நாட்களுக்கு 2 நாள் என்ற அடிப்படையில் 10 நாட்களில் 4 நாள் மழை இருக்கிறது. அதிலும் இடைவெளியும் இருக்கிறது. மழைப்பொழிவினால் கூடவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 25 தேதி வாக்கில் 23, 24, 25 தொடங்கும். ஆக ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது பொங்கல் வரை மழைதான், காய்வதற்குள் அடுத்தடுத்த நாட்களில் மழை இருக்கிறது. காய்வதற்குள் கண்டிப்பாக ஒரு மழை கண்டிப்பாக கொடுக்கும். தற்பொழுது அக்டோபர் 11 வரை சேமிக்கும் அளவிற்கு மழை இருக்கிறது. மழைநீரை சேகரியுங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள், வானிலை அறிக்கையை முழுமையாக கேளுங்கள். வானிலுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும், மழைநீரை சேகரித்து எதிர்கால நம்முடைய நீராதாரத்தை வைத்து விவசாயம் செய்து லாபமடையும். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.